ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு நான் ஒன்று சொல்லட்டுமா. நம்ம இன்னைக்கு என்ன பார்க்க போறோம்னா, எம்எம்ஏ மதுரையில் உள்ள கடையை பற்றி தான் பார்க்க போறோம். இங்கே வந்து அயன் கடாய் அதெல்லாம் வந்துட்டு ரொம்ப வந்துட்டு ரீசனபிள் ரேட்ல இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு பார்த்துட்டு இருந்தோம். அப்போ வந்து எங்களோட ஃப்ரெண்ட் ஒருத்தவங்க வந்து வாட்ஸ்அப் மூலியமா பார்த்து ஆர்டர் பிளேஸ் பண்ணியிருந்தாங்க. அவங்களுக்கு வந்து திங்ஸ் வந்துருந்துச்சு. அது வந்து நம்ம சப்ஸ்கிரைபருக்கு வந்துட்டு காமிச்சிட்டு கொடுக்குறோம் அப்படின்னு சொல்லியிருந்தோம். அவங்க அதனால கொண்டு வந்து கொடுத்துருக்காங்க. வாங்க, என்னென்ன இருக்குன்னு சொல்லி பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் வந்து ஸ்கில்லட் பார்க்குறோம். நம்ம வந்துட்டு ஹேண்டில் வச்ச மாதிரி பார்ப்போம். இது ஹேண்டில் இல்லாமல், இது மெயினாக ஹேண்டில் இல்லாமல் எதுக்கு வந்துட்டு இது பண்ணுறாங்கன்னா, ஓவனில் வைக்கிறதுக்காக. அண்ட் நல்ல வெயிட் இருக்குது. இது வந்து சீசன் பண்ணாது. அவங்க வந்து சீசன் பண்ணியும் கொடுப்பாங்களாம். ஒரு 100 ருபீஸ் சார்ஜ் ஆகும். ஒரு பாத்திரம் வந்து சீசன் பண்ணுறதுக்கு வந்துட்டு 100 ருபீஸ் சார்ஜ் பண்ணுறாங்க. அதே மாதிரி வந்துட்டு வாட்ஸ்அப்பில் வந்து நம்ம இப்போ ஆர்டர் பிளேஸ் பண்ணுறோம் அப்படின்னா, அவங்க வந்து இமேஜஸ்லாம் சென்ட் பண்ணுவாங்க, ரேட் சொல்லுவாங்க. நம்ம எது எது வேணும்னு சொன்னோன்னே அவங்க கேஜ் போட்டு பார்த்து எத்தனை கேஜ் இருக்கோ, எவ்வளோ கேஜ் இருக்கோ, அதுக்கேற்ற ரேட் வந்துட்டு நம்மளுக்கு கொரியர் சார்ஜ் கொடுப்பாங்க. இது வந்துட்டு ஃபஸ்ட்டு நம்ம ஸ்கில்லட். இது வந்து 320 சார்ஜ் பண்ணுறாங்க அவங்க. அது நல்ல ஒரு பெரிய சைஸ் ஸ்கில்லட் தான். அதுக்கப்புறம் இரும்பு கரண்டி, தோசை கரண்டி 50 ருபீஸ் ஒரு கரண்டி. வந்து நல்ல ஸ்ட்ராங்காகவும் இருக்கு. எம்எம்ஏ கடையில் வந்துட்டு ரொம்ப ஸ்பெஷலே பேப்பர் ரோஸ்ட் தோசை தவா, அதுதான் வந்துட்டு ரொம்ப ஸ்பெஷல். பேப்பர் ரோஸ்ட் தோசை கடாய் வந்துட்டு 4 இன்ச்லேருந்தே ஸ்டார்ட் ஆகுது. மினியேச்சர் கிச்சனுக்கெல்லாம் வந்து ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். வேணும்னா வந்து அது கூட வாங்கிக்கலாம். குழந்தைங்களுக்கு அந்த மாதிரி இதுக்கெல்லாம் வந்துட்டு சூப்பராக இருக்கும். 4 இன்ச் வந்துட்டு இவ்வளோண்டு சைஸ் தான் இருக்கும். அதுக்கப்புறம் 5 கிடையாது, 6, 7, 8 அதுலேருந்தே சைஸ் போகுது. நடுவில் 5 மட்டும் கிடையாது, 4லேருந்தே ஸ்டார்ட் ஆகுது. நிறைய பேருக்கு தெரியும்னு நினைக்கிறேன். ஏன்னா வந்துட்டு அங்க வாங்கிட்டு வர அந்த தோசை கல்லை வந்துட்டு நம்ம வந்து சீசன் பண்ணணுன்ற அவசியம் கூட கிடையாது. வாங்கிட்டு வந்துட்டு நல்லா வந்துட்டு வாஷ் பண்ணிட்டு அதுக்கப்புறம் அவங்க வந்து ஆனியன் நல்லா வந்துட்டு சாட்டே பண்ணிட்டு அதுக்கப்புறம் தோசை, ஃபர்ஸ்ட் தோசையே சூப்பரா வரும்னு வந்து சேலஞ்ச் பண்றாங்க அவங்க. சப்போஸ் தோசை ஒழுங்கா வரலன்னா வந்து கடாய் அவங்க வந்து மாத்தியும் கொடுக்குறாங்க. தோசை கடாய் மட்டும் தோசை கடாய்க்கு கொடுக்குறாங்க. அதுக்கப்புறம் வந்துட்டு இடியாப்பம் புளியறது வந்து அவங்க வந்து ஒரு புது மாடல்ல பண்ணியிருக்காங்க. இப்ப எப்படின்னா, மேலே உட்டன் உள்ள வந்து ஸ்டீல்ல பண்ணியிருக்காங்க. அந்த இடியாப்ப கட்டையில் வந்து மாவு வெள்ளை ஒழுகிறது அந்த மாதிரி ஏதாவது இருந்தால் கூட எக்ஸ்சேஞ்ச் பண்ணி கொடுக்குறாங்க. அண்ட் இவன் நேமை வந்து இங்கே இது பண்ணியிருக்காங்க, பிரிண்ட் பண்ணியிருக்காங்க எம்எம்ஏன்னு சொல்லிட்டு. நெக்ஸ்ட் நம்ம பார்க்கறது வந்து குளிப்பணியார சட்டி. இது வந்துட்டு இதுவும் நல்ல வெயிட் இருக்கு நம்மளுக்கு. இது 9 குழி உள்ளது. அண்ட் இதோட காஸ்ட் வந்துட்டு 430 ஒரு பீஸோட காஸ்ட். நல்ல வெயிட் இருக்கு. இது வந்துட்டு கொஞ்சம் வந்து சீசன் பண்ணுறது கொஞ்சம் கஷ்டம் அப்படின்னு சொல்கிறாங்க. அவங்களே கூட சீசன் பண்ணி தராங்க. அதோட காஸ்ட் வந்து 100 ருபீஸ். இது சீசன் பண்ணதுக்கப்புறம் நார்மலாக சும்மா விரலை வச்சு சுற்றினாலே வந்து நல்லா வந்துட்டு திரும்ப ஆரம்பிச்சிரும், ஒழுங்காக சீசன் பண்ணணும் அப்படின்னு சொல்கிறாங்க. ஃபஸ்ட்டு சீசன் பண்ணுறது மட்டும் கொஞ்சம் கஷ்டம்னு சொல்கிறாங்க. சமமா வந்துட்டு எல்லாத்துக்கும் வந்து எல்லா குழிக்கும் வந்துட்டு ஹீட் பரவும். நெக்ஸ்ட் நம்ம பார்க்கக்கூடியது 12 இன்ச் ஜிலேபி கடாய். இது சூப்பரா இருக்கு. ஜிலேபிலாம் இந்த மாதிரி இதுலதான் மெயினா இது பண்ணுவாங்க. இதோட காஸ்ட் வந்துட்டு 280. சூப்பரா இருக்கு, நல்ல வறுவல் அதெல்லாம் வந்துட்டு இது பண்ணலாம். இது வந்து நார்மல் அயன் கடாய். இது வந்துட்டு கேஸ்டயான் 8 இன்ச் உள்ள இடுப்பு சட்டி மாதிரி, நம்ம நார்மலா பொரியல் செய்யறதுக்கு அதுக்கெல்லாம் யூஸ் பண்றது. இது வந்து கேஸ்டயான். இதோட காஸ்ட் 300 ஆகுது. இதுவும் நல்ல வெயிட் இருக்கு. ஹேண்டில் பண்ணுறதுக்கு பார்த்து ஹேண்டில் பண்ணும். நெக்ஸ்ட் நம்ம பார்க்கக்கூடியது வந்துட்டு உட்டன் ஹேண்டில் வச்ச சப்பாத்தி தவா. இது சப்பாத்தி சுடலாம், மீன் வறுக்கிறது அதுக்கு எல்லாமே யூஸ் பண்ணலாம். இதோட காஸ்ட் வந்துட்டு 150.
அங்க வந்து ஃபுல்கா பண்ற ஸ்டாண்ட் கூட இருக்கு அதோட காஸ்ட் வந்து 85 அதுக்கப்புறம் வந்துட்டு இது சோப் ஸ்டோன்ஸ் வந்து வச்சிருக்காங்க கலெக்ஷன்ஸ் எல்லாம் நல்லா இருக்கு அங்க அதுவும் வந்துட்டு ரீசனபிள் ரேட்ஸ்ல வச்சிருக்காங்க அதுக்கப்புறம் வந்து உடன் இடிக்கல் கூட இருக்கு உட்டன்லேயே செஞ்சது கூட வச்சிருக்காங்க அப்புறம் இடியாப்பம் வந்துட்டு நல்ல உட்டிலே வந்து வலை பின்ன மாதிரி இருக்கும் அது கூட அங்க இருக்கு வேணுன்றவங்க வாங்கிக்கலாம் அதோட பிக்ஸ் கிடைச்சிச்சுன்னா நான் சைட்ல ஆட் பண்றேன் உங்களுக்கு ஸ்கில்லட்ஸும் வந்து டிஃப்ரெண்ட் சைஸஸில் இருக்குது அண்ட் வித் உட்டன் ஹேண்டிலோட இப்போ புதுசாக லான்ச் பண்ணியிருக்காங்க வேணா யாருக்காவது வேணா வந்து அந்த மாதிரி கூட ட்ரை பண்ணலாம் அண்ட் கிரில் பேன்ஸு அயனில் வந்து கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருக்கிறது எல்லாமே நீங்கள் வந்து காண்டாக்ட் பண்ணி கேட்கலாம் எல்லாமே மேக்ஸிமம் அங்கே இருக்குது இங்கே வந்து டெலிவரி ஆர்டர் பிளேஸ் பண்ணுறது வந்து கொஞ்சம் ஸ்லோ ப்ராசஸாக தான் இருக்குது ஏன்னா வந்து நிறைய பேர் வந்து ஆர்டர் பிளேஸ் பண்ணிட்டு இருக்காங்க போல இருக்கு அதனால கொஞ்சம் ஸ்லோவாக தான் இது பண்ணுறாங்க ஆனால் வந்துட்டு அவங்க ரெஸ்பான்ஸ் பண்ணி ஓகே அப்படின்னு சொல்லி அனுப்பிச்சிடுறாங்க பேக்கிங் வந்து ரொம்ப சூப்பராக இருந்துச்சு ஒரு சூப்பர் பாக்ஸில் வந்து ஃபுல்லாக ரேப் பண்ணி உள்ளே வந்து வைக்கோல் ஃபுல்லாக போட்டு எது ஒன்றுத்துக்கு ஒன்று உரசாமல் நல்லா சூப்பர் பேக்கிங் பண்ணி கொடுத்துருந்தாங்க வாட்ஸ்அப் நம்பர் வந்து நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன் அண்ட் அட்ரஸும் வந்து டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன் போய் காண்டாக்ட் பண்ணி பாருங்கள் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா கண்டிப்பாக லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் டாடா பை பாய்